साथियों, ये भौतिक दूरियां और ये भाषा भेद को तोड़ने वाला अपनत्व ही था जो स्वामी कुमार गुरु पर तमिलनाडु से काशी आए और इसे अपनी कर्मभूमि बनाया था। धर्मापुरम आदिनम के स्वामी कुमार गुरु पर ने यहां केदार घाट पर केदारेश्वर मंदिर का निर्माण कराया था। बाद में उनके शिष्यों ने तंजावुर जिले में कावेरी नदी के किनारे काशी विश्वनाथ मंदिर की स्थापना की थी। பரப்பளவின் அடிப்படையிலான இந்த தூரம் எப்படி குறுகிவிட்டது என்பதை இங்கே பார்க்கிறீர்கள் அல்லவா? இத்தகைய ஒரு எண்ணத்தை குமரகுருபர சுவாமிகள் காட்டியுள்ளார். அவர் தமிழகத்திலிருந்து இங்கே வந்து கேதார்காட் பகுதியில் ஒரு மடத்தை நிறுவி தமிழையும் பாரதத்தின் ஒற்றுமையையும் நிலைநாட்டினார். பிறகு தமிழ்நாட்டிற்கு சென்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் காசி விஸ்வநாதர் கோயில் ஒன்றையும் நிர்மாணித்தார். மனோன்மணியம் சுந்தர் நார்ஜினே தமிழ்நாடு கே ராஜ்ய கீத் தமிழ் தாய் வார்த்து கோ லிகா ஹை கஹா ஜாதா ஹை கி உன்கே குரு கோட்கா நல்லூர் சுந்தரர் சுவாமிகள் ஜினே காசி கே மணிகர்ணிகா காட் பர் காஃபி சமய பிதாயா தா। खुद मनोन्मणियम सुंदरनार जी पर भी काशी का बहुत प्रभाव था। तमिलनाडु में जन्म लेने वाले रामानुजाचार्य जैसे संत भी हजारों मील चलकर काशी से कश्मीर तक की यात्रा करते थे। आज भी उनके ज्ञान को प्रमाण माना जाता है। मनोन्मणियम सुंदरनार अवरुडैय गुरुनाथर மனோன்மணியம் சுந்தரனார் தமிழ்தாய் வாழ்த்தினை எழுதியவர். அவருடைய குருநாதர் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் என்று அழைக்கப்படுபவர் இங்கே மணிகர்ணிகா காட் என்கின்ற அந்த படித்துறை அருகிலே வந்து சில காலம் வாழ்ந்து அங்கே ஒரு திருக்கோவிலையும் அமைத்திருக்கிறார். ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரிஜி கி லிகி ராமாயண் ஒரு மகாபாரத் சே தக்ஷிண் சே உத்தர் தக் புரா தேஷ் ஆஜ் பி இன்ஸ்பிரேஷன் லேதா ஹை। मुझे याद है मेरे एक टीचर ने मुझे कहा था कि तुमने रामायण और महाभारत तो पढ़ ली होगी, लेकिन अगर इसे गहराई से समझना है तो जब भी तुम्हें मौका मिले तुम राजा जी ने जो रामायण महाभारत लिखेंगे वो पढ़ोगे तो तुम्हें कुछ समझ आएगा। मेरा अनुभव है रामानुजाचार्य और शंकराचार्य से लेकर राजा जी और सर्वपल्ली राधाकृष्ण जी तक दक्षिण के विद्वानों ने भारतीय दर्शन को समझे बिना हम भारत को नहीं जान सकते। ये महापुरुष है उनको हमें समझना होगा। தமிழகத்தின் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் எழுதியிருக்கிறார். என்னுடைய ஆசிரியர் எங்களிடத்திலே சொன்னார், நீ ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் படித்திருக்கலாம், ஆனால் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் எழுதிய இந்த இரு காவியங்களையும் நீ படிக்கவில்லை என்றால் அது முழுமை பெறாது என்று அவர் சொன்னார். என்னுடைய அனுபவத்தில் ராமானுஜாச்சாரியார் சங்கராச்சாரியார் ஆகியோர் தென்னகத்திலிருந்து வட இந்தியா வந்து காசி காஷ்மீர் முதல் சென்று இங்கே ஒரு ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அந்த ஒற்றுமை உணர்வை நாம் பாதுகாத்து வளர்த்திட வேண்டும்.